வாங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் கிளினிக் ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவருக்கு வந்துட்டு 39 வயசு தான் ஆச்சு. டிஜிஎல் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு 682 இருந்தது. நான் அவர்கிட்ட அப்ப கேட்டேன், நீங்க வந்துட்டு சமீபத்துல வாக்கிங் இருந்ததுலாம் கொரோனா டைம்னால இந்த 3 மாசமா நீங்க வாக் பண்ணலையோ, நீங்க வந்துட்டு ஃபிட்னஸ் யோசிக்காம வச்சிட்டீங்களா டயட் அப்படின்னு சொன்னப்ப, நான் இன்னும் வாக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணல மேம்னு சொன்னார். நான், ஏன் நீங்க ஸ்டார்ட் பண்ணலையா, நீங்க இது வரைக்கும் பண்ணதே இல்லையா, டெய்லி ஒரு மணி எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்களானா, மேம் எனக்கு இன்னும் 40 வயசு ஆகல. அப்புறம் ரெண்டாவது சொன்னாரு, எனக்கு சுகர் பிபி கொலஸ்ட்ரால் எதுவும் வரலையே இது வரைக்கும். ஓ, அப்ப வந்து நம்ம வாக்கிங் உடற்பயிற்சி பண்றதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு மாமியார் வீடு மாதிரி சுகர் பிரஷர் அண்ட் கொலஸ்ட்ரால் வரணும், இல்ல நம்ம 40 வயசையா தொடணும், அதுதான் பேசிக் குவாலிபிகேஷன் ஃபார் அ ஹியூமன் டு டூ எக்ஸசைஸ் அப்படின்றது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. நான் அப்ப அவர்கிட்ட கேட்டேன், எப்பொழுது ஒரு மனிதன் வாழ்க்கையில எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா என் பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை தவழ்ந்து நடக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜே வந்து டு டூ ஒர்க் அவுட்ஸ். ஒரு வயசுல இருந்தே நம்ம பல் விளக்குற மாதிரி, மோஷன் போற மாதிரி, யூரின் போற மாதிரி, டெய்லி 1 மணி நேரம் வந்து உடற்பயிற்சின்றது 2-3 வயசுல. ஸ்கூலுக்கு பிள்ளைங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் 8 மணி நேரம் போய் படிச்சுட்டு வந்த உடனே, ஈவினிங் வந்தோடனே அவங்களுக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு 1 மணி நேரம் வெளியே சைக்கிளிங்கோ விளையாடுறதோ கிரவுண்ட்லேயோ நல்லா வேர்க்கு அவங்க விளையாடுனதுக்கு அப்புறம் வந்து குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது வந்து எப்படி சொல்றது, காலை கடன் மாதிரி. இது வந்து மாலை கடன், மாலை கடன் வந்து உடற்பயிற்சின்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ரொம்ப ஏர்லியா எந்திரிக்கிற குழந்தைங்க பழக்கம் இருக்கு, 5 o'clock எந்திரிக்கிற பழக்கம் இருக்குன்னா அந்த மார்னிங் ஷெட்யூல்ல கூட நீங்க எக்ஸசைஸ் வச்சுக்கலாம். ஆனா 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் உங்க குழந்தைக்கு நீங்க போடுற டைம் டேபிள்ல உடற்பயிற்சி இருக்கணும். அந்த 8 வயசு 10 வயசுல இருந்தே அவங்க 40 வயசு வரைக்கும் டெய்லி 1 மணி நேரம் விளையாடுறதோ எக்ஸசைஸ் பண்றதோ இல்ல சைக்கிள் ஓட்டுறதோ ஒரு உடற்பயிற்சி நம்ம குழந்தையிலிருந்தே குழந்தைங்க மனசுல பதிச்சுட்டோம்னா அவங்களோட அந்த அல்கோரிதம்ல இருந்து அது மாறவே மாறாது. அவங்க வாழ்நாள்ல நம்ம புதுசா போய் உனக்கு 30 வயசாவது சுகர் ஏதோ வந்துடும், 35 வயசாவது உனக்கு கொலஸ்ட்ரால் ஏதாவது வந்துடும், நீ பண்ணுன்னு நம்ம திணிக்க தேவையில்லை. இதே மாதிரிதான் இன்னொரு சின்ன ஒரு காமெடியான விஷயம்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பித்தப்பையில கல் இருந்தது. அப்ப அவங்க கிட்ட நான் வந்துட்டு பித்தப்பையில கல் இருக்கே என்ன அப்படின்னு கிட்ட, மேம் நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலி வெஜிடேரியன் அப்ப நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம்தான், சிங்கம் வந்து பிறக்கும் போதே அசைவம் சாப்பிடும், யானை வந்து பிறந்ததுல இருந்தே சைவம் சாப்பிடும், அது வந்து அதோடைய பிறப்போட மரபு விதி, அது கடவுள் படைச்சது அப்படி. அது வந்து நான் வந்து சைவமா சாப்பிடுறேன், யானை ஏன் நான் ஒல்லியா இல்ல ட்ரிம்மா இல்லைன்னு கேட்க முடியாதுல்ல. நீங்க என்ன சாப்பிட்டாலும் நீங்க அரிசி மட்டும் சாப்பிட்டுட்டு கூட உடற்பயிற்சி பண்ணலன்னா நீங்க சாப்பிட்ட கார்போஹைட்ரேட் கூட ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு பித்தப்பையில கல் வரலாம். ஸோ நீங்க எப்பயுமே உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். அண்ட் நான் சைவம் தான், அதனால நான் வந்துட்டு பண்ண தேவையில்ல. என்ன கேட்டா நீங்க எது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லி, வாக்கிங்கா இல்ல ஜாகிங்கா சைக்கிளிங்கானா, நான் எப்பயுமே சைக்கிளிங் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயம் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு 8 போட்டு 8 மணி நேரம் நடந்தவங்களோ இல்ல வாக்கிங் போய் வெயிட் குறைஞ்சவங்களோ நான் அவ்வளவு நோட்டீஸ் பண்ணதே இல்லை. சைக்கிளிங் அதெல்லாம் தான் அந்த ஸ்ட்ரெனுவஸ்ல வெயிட் 3 கிலோ குறைஞ்சதுலாம் நான் பாத்திருக்கேன். வாக்கிங் நிறைய எனக்கு தெரிஞ்சு எங்க ஆன்டிலாம் ரொம்ப வருஷமா வாக்கிங் போறாங்க, அதே வெயிட்ல தான் இருக்காங்க. நான் அப்ப அவங்களே கிண்டல் பண்ணேன், நீங்க வாக்கிங் ஏன்னா அது அவங்க அதுக்கு மேல அவங்களுடைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண மாட்டாங்க, பட் சைக்கிளிங்ன்றது அந்த 1 hour 3 கிலோமீட்டர்ஸ் கணக்கு வச்சு பண்ணும்போது ஷியரா இன்னும் கொஞ்சம் எனர்ஜி செலவழிக்கும்னு நினைக்கிறேன். மேபி வாக்கிங் அப்ப ஷூஸ் போட்டுட்டு அதுக்கான ப்ராப்பர் ஸ்ட்ரெயின் பண்ணாம ரொம்ப சிம்பிளா நடக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. என்ன சொல்ல வரேன்னா, சைவமோ அசைவமோ 1 மணி நேரம் உடற்பயிற்சின்றது இந்த நிமிஷத்துலேருந்து பிறந்து 1 வயசுலேருந்து அவங்க 80 வயசாக இருந்தாலும் எல்லாரும் வயது வித்தியாசம் இல்லாமல் ஆண் பெண் யாராக இருந்தாலும் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்றத பதிவு பண்ணுறேன். லவ் யூ ஆல், நன்றி.